ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டே. நான் உங்கள் பிரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் தான். அண்ட் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஒரு ட்ரிங்காக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, அண்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே வெயில் வந்து கொளுத்துது. ஸோ ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மில்க் ஷேக் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ 2 milkshakes ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பனானா மில்க் ஷேக், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக். ஸோ ஸ்ட்ராபெரி ரேராக தான் நமக்கு கிடைக்கும், அண்டு அது ரேட்டும் அதிகம். ஸோ பனானா வீட்டில் நமக்கு இருக்குது, குழந்தைங்க பனானா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி குடிப்பாங்க, மறுபடியும் கூட கேட்பாங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப குட்டியான ரெசிபி தான், மேபி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், பட் தெரியாதவங்களுக்காக நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பனானா மில்க் ஷேக். ஸோ நான் வந்து 5 ஸ்ட்ராபெரியும் 1 செவ்வாழைப்பழமும் எடுத்திருக்கேன். அப்புறம் காய்ச்சி அரை வச்ச பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி மட்டும் போட்டு குடிக்க பிடிக்காது, அண்ட் அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். மேபி ஸ்ட்ராபெரி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, அவங்க மேபி இதை விரும்பி குடிப்பாங்க. பட் இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் பனானா போட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ரொம்ப அங்கே ஸ்வீட் அண்ட் அங்கே புளிப்பு இருக்கும். நான் வந்து நார்மலான பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா கோகோனட் மில்க் இல்லை பாதாம் மில்க் எடுக்கலாம். ஹனி கூட நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு ஹனி போட்டு குடிக்க பிடிக்கும். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் இல்லை என்ன சொல்கிற ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனங்க என்னோடய சிங்க் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இனி வந்து இந்த மாதிரி இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜஸ்ட் நம்ம வந்து அரைச்சிட்டனா போதும், நம்மளோட ஸ்ட்ராபெரி பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இதுவே நம்ம ஹோட்டலில் குடித்தோன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஐஸ்லாம் போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க ஐஸ்கிரீம்லாம். பட் நம்ம வந்து வீட்லேயே அவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பனானா மில்க் ஷேக், அதுக்கு வந்து செவ்வாழை 1 எடுத்திருக்கேன். அப்புறம் 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹனி அப்புறம் காய்ச்சி வச்ச பால் தான். நீங்கள் வந்து இதில் வந்து ஹனி சேர்க்குறது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், ஏன்னா டேட்ஸ்லேயும் இனிப்பு இருக்கும், வாழைப்பழத்துலேயுமே இனிப்பு இருக்கும். குழந்தைங்க வந்து வாழைப்பழம் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. பட் நீங்கள் இங்கே செவ்வாழை வந்து இங்கே ரெட் செவ்வாழை வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது, அது கேர்ள்ஸ்க்கும் சரி பசங்களுக்கும் சரி. அதனால் இதை வந்து நீங்கள் பால் வாழைப்பழம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி கொடு ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க, அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக நான் வந்து ரெகுலராக எனக்கு பிடிச்ச ஒரு மில்க் ஷேக்கு. எப்போவுமே ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப ரேட் அதிகம், அதிகமாக கிடைக்காது, பட் பனானா எப்பவுமே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டிலையே நம்ம செஞ்சு குடிக்கிறதால ரொம்ப ஹெல்த்தி, அண்ட் ரேட்டுமே ரொம்பவே நம்ம வந்து கம்மியாக முடிச்சிடலாம். இதுவே கடையில் வாங்கினா ஐஸ்கிரீமை போட்டு ரேட்டு அதிகமாக ஏற்றி விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பனானாவோட மில்க் ஷேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்து ரொம்ப திக்காகவும் இருக்குது பார்த்திங்களா, வீட்லேயே எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுட்டோன்னு. ஸோ இது வந்து இப்போ நான் காமிக்கிறது ஸ்ட்ராபெரி பனானா மில்க் ஷேக். ஸோ ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.